மேற்கண்ட பாடங்களில் வரலாறு தொடர்ச்சி. பிடாரி தூண் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகின்றன? இந்த பிடாரி தூண் கல்வெட்டு என்பது யாரை பற்றி குறிப்பிடுகின்றன பார்த்தீங்கன்னா, ஸ்கந்தகுப்தர். இவரை பற்றி தான் வந்து இந்த பிடாரி தூண் கல்வெட்டு குறிப்பிடுகின்றன. பிடாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர். அடுத்து கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் சந்திரகுப்தர், அதாவது விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படும் இரண்டாம் சந்திரகுப்தர் பற்றிய கல்வெட்டு அல்லாதது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மெஹரோடி இரும்பு தூண் கல்வெட்டு தான் வந்து இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி தெரிவிக்காத கல்வெட்டு. அவரை பற்றி தெரிவிக்கும் கல்வெட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா குகை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. இவை மூணுமே வந்து இரண்டாம் சந்திரகுப்தன் அல்லது விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படும் குப்த மன்னரை பற்றி தெரிவிக்கின்றது. அடுத்த கேள்வி, மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டு யாரை பற்றி தகவல்களை தருகின்றன? மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தரை பற்றிய தகவல்களை தருகின்றன. இது மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டினை வடிவமைத்தவர் யார்? இந்த மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டினை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் சந்திரகுப்தர். அதே நேரத்தில் இந்த இரும்பு தூண் யாரை பற்றி தகவல்களை தெரிவிக்கின்றன கேட்டாங்கன்னா, முதலாம் சந்திரகுப்தரை பற்றி. அதை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தா, இரண்டாம் சந்திரகுப்தர், விக்ரமாதித்யன். அடுத்து, இந்திய கட்டிடக்கலை மற்றும் கிரேக்க கட்டிடக்கலை இணைந்து உருவான புதிய கட்டிட முறைக்கு பெயர் என்ன? என்ன கட்டிட முறைக்கு பெயர் என்னன்னா, காந்தார முறை பாணி. இந்தோ மற்றும் கிரேக்க சிற்ப கட்டிடக்கலை இணைந்து உருவான புதிய கலை முறைக்கு பேரு காந்தார முறை பாணி. அடுத்த கேள்வி, மிக பழமையான வேதம் எது? மிக பழமையான வேதம் என்பது ரிக்வேதம். இது முன்வேத காலத்துல எழுதப்பட்டது. அடுத்து, முன்வேத காலத்தை பற்றி குறிப்பிடும் ரிக்வேதம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? எத்தனை பாடல்களைனா, 1028 பாடல்களை கொண்டுள்ளது ரிக்வேத கால பாடல்கள். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் பின்வேத காலத்தை பற்றி குறிப்பிடாத வேதம் எது? பார்த்தீங்கன்னா, ரிக்வேத காலம். முன்வேத காலத்தை பற்றி குறிப்பிடுவது ரிக்வேதம், பின்வேத காலத்தை பற்றி குறிப்பிடுவது எதுனா, யசூர் சாம அகர்மன. இது மூணும் வந்து பின்வேத காலத்துல எழுதப்பட்டது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் மாக்கியவெல்லி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாணக்கியர். அதாவது அவருக்கு வேறு பேர் தான் வந்து கௌடில்யர், விஷ்ணு கோபர், சாணக்கியர். இவர் இந்தியாவின் மாக்கியவெல்லி என்று அழைக்கப்படுகிறார். அடுத்த கேள்வி, அர்த்த சாஸ்திரம் எத்தனை பிரிவுகள் மற்றும் அதிகாரங்களை உள்ளடக்கியது? எத்தனை பிரிவுகள்னா, 15 பிரிவுகள் மற்றும் 150 அதிகாரங்களை கொண்டது அர்த்த சாஸ்திரம். இதற்கு வேறு பெயர் தண்ட நீதி என்ற வேறு பெயரும் காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, 1905 சாமா சாஸ்திரி அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட நூல் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா, அர்த்த சாஸ்திரம். 1905 சாமா சாஸ்திரி என்பவரால் தான் வந்து இந்த அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் கண்டுபிடிக்கப்பட்டு மறுபதிப்பு செய்யப்பட்டது. அடுத்து, தனநந்தரி சந்திரகுப்த மௌரியர் வீழ்ச்சி அரசனை பற்றி குறிப்பிடும் நூல் எது? தனநந்தரி சந்திரகுப்த மௌரியர் வீழ்ச்சி அரசை, அதாவது மகதத்தின் அரசரானதை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரம் அதுலயும் குறிப்பிடுகிறது. குப்தர் காலத்துல எழுதுனா, இந்த முத்ரா ராட்சசம் விசாகதத்தர் எழுதியிருப்பாரு, அந்த நூல்ல தான் முக்கியமா வந்து தனநந்தரை சந்திரகுப்த மௌரியர் எழுதினதை பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. அப்ப முக்கியமான அந்த நூல் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா, முத்ரா ராட்சசம். அது எழுதியவர் வந்து விசாகதத்தர். விசாகதத்தர் எழுதிய நூல் இது. விசாகதத்தர் எழுதிய நூல் வந்து முத்ரா ராட்சசம். இன்னொரு நூலும் எழுதியிருப்பாரு, அது தேவி சந்திரகுப்தம். இந்த நூல் வந்து புத்தர் காலத்துல எழுதப்பட்டது. ஆனா இந்த முத்ரா ராட்சசம் என்ற நூல் வந்து மௌரியர் கால வரலாற்றை குறிப்பிடுகின்றது. அடுத்து, மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இது. மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் வந்து இந்திகா. இது வந்து பாடாலிபுத்திர நகரத்தின் நிர்வாகத்தினை பற்றி குறிப்பிடும் நூல். இது வந்து செல்லித்திய செல்லிக்கேடர், அதாவது கிரேக்க நாட்டு பயணி மெகஸ்தனிஸ் என்பவர் சந்திரகுப்த மௌரியர் அவையில் 14 ஆண்டுகள் தங்கியிருந்து இந்த இண்டிகா என்ற நூலை எழுதியிருப்பாரு. அடுத்து, செல்லியூக்கஸ் நிக்கேட்டர் அனுப்பிய கிரேக்க நாட்டு தூதுவர் யார் அனுப்பியிருப்பார்? கிரேக்க நாட்டு தூதுவர் பார்த்தீங்கன்னா, மெகஸ்தனிஸ். இந்திய வரலாற்றின் தந்தை எனவும் அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மெகஸ்தனிஸ். வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஹெரோடேட்டஸ். இந்திய வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மெகஸ்தனிஸ். திவ்ய வதனம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? இந்த திவ்ய வதனம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாராநாத். திவ்ய வதனம் என்ற நூலை எழுதியவர் வந்து தாராநாத்.
அடுத்து 16 மகாஜன பதங்களை பற்றி கூறும் புத்த சமய இலக்கிய நூல் எது? 16 மகாஜன பதங்கள் இருந்ததாக கூறும் புத்த சமய இலக்கிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அங்குதார நிகாயம். இந்த புத்த சமய நூல்லாம் வந்து 16 மகாஜன பதங்கள் இருந்ததாக குறிப்புகள் கூறுகின்றது. அடுத்து பாடாலிபுத்திர நகராட்சி நிர்வாகம் பற்றி கூறும் நூல் எது? பாடாலிபுத்திர நகராட்சியை பற்றி கூறும் நூல்னாலே அது வந்து மேகஸ்தனிஸ் எழுதிய இந்திகா. அடுத்த கேள்வி, சமண மத நூல்கள் பெரும்பாலும் எழுதப்பட்ட மொழி எது? சமண மத நூல்கள் பெரும்பாலும் எழுதப்பட்ட மொழி வந்து அர்த்த மகதி என்ற மொழியில் தான் வந்து எழுதப்பட்டது. சிலப்பதிகாரம் என்ற நூலை இயற்றியவர் யார்? சிலப்பதிகாரம் என்ற நூலை இயற்றியவர் வந்து இளங்கோ வடிகள். சீவக சிந்தாமணி என்ற நூலை இயற்றியவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி என்ற நூலை இயற்றியவர். நன்றி.